ஹாய், வணக்கம். என்னுடைய நேம் அக்ஷயா. நான் வந்து மியூசிக்கத்தான் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் சார் ரவுண்டுக்காக பாடுறேன். நான் வந்து எடுத்திருக்கிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து பார்க்கும், ஒன் ஆஃப் த எபிக் சாங் ஃப்ரம் திலானா மோகனம்மாள். இந்த சாங் வந்து கேட்கும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும், ஓல்டு ஸ்கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சாரோட மெமரிஸை வந்து அகெயின் திருப்பி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இந்த சாங்கை எடுத்து பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், முன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார். பாவையின் பதம் காண நானமா, பாவையின் பதம் காண நானமா, உந்தன் பாட்டுக்கு நானாட வேண்டாமா, உந்தன் பாட்டுக்கு நானாட வேண்டாமா. மாலவா வேணவா மாயவா சண்முகா, மறைந்திருந்தே பார்க்கும் மருமமென்ற அழகு மலையழகா, இந்த சிலையழகா, மறைந்திருந்தே பார்க்கும் மருமமென்ற. ஹாய், என்னுடைய நேம் அக்ஷயா. என் மியூசிக்கத்தான் ஈவெண்ட்டில் ரம்பா மேம் ரவுண்டில் ரவுண்டுக்காக பாடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற சாங் வந்து ரம்பா மேமோடது என்னவலை என்னவலை எங்கிருந்தாய் நீதான், ஃப்ரம் நினைத்தேன் வந்தாய். மேம் பற்றி சொல்லணுன்னா எக்ஸலண்ட் ஆக்டர் கம் டான்ஸர். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நடிக்கும் போதும், ஆடும் போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடுவாங்க ஸ்டெப்ஸை. ஸோ ஆல்டுகெதர் வந்து ஒரு நல்ல ஓவரால் வெரி குட் ஆக்டர். அண்ட் மேமோட சாங்ஸ் எல்லாமே ஹிட் சாங்ஸ் தான், கேட்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட் விஷஸ் மேம். அண்ட் உங்களுக்காக இந்த சாங் பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாலிபப்பு லாலிபப்பு போல நிற்கும் மனசு, ஜாலி டைப்பு பாட்டு கேட்டாடுகின்ற வயசு. என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். தேங்க்யூ மேம். ஹாய் ஹரிஷரன் சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களோட சாங் வந்து அப்கமிங் வர சிங்கர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த இயர் வாட் அண்ட் ஆல் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு என்னையோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் இப்போ நான் நீங்கள் பாடின சாங் வந்து துளி 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 மழையாய் வந்தாலே பாடுறேன். துளி 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 மழையாய் வந்தாலே, சுட சுட சுடன் மறைந்தே போனாலே, பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளுடன் செல் என்றே காதல் சொல்லதடா, சொல் சொல் அவளிடம் சொல் என்றே நெஞ்சம் கொள்ளதடா. அழகாய் மனதை பறித்து விட்டாலே, துளி 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 மழையாய் வந்தாலே, சுட 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 மறைந்தே போனாலே. தேங்க்யூ. அண்ட் மை நேம் இஸ் அக்ஷயா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் சார்.
ஹாய் ஹரிஹரன் சார், விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னோட நேம் அக்ஷயா. நீங்கள் வந்து சச் அ கிரேட் சிங்கர் அண்ட் எனக்கு உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சார். உங்கள் யூனிக்னஸ் உங்களோட வாய்ஸில் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. எங்களை மாதிரி அப்கமிங் வர சிங்கர்ஸ்க்கு வந்து உங்களுடைய சாங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் பேக்கிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அதை எடுத்து பாடுறதே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதோ இந்த நோட்டில் உங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ண ஆசைப்பட்றேன். நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நல்லவளே அன்பே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடல் சிலிர்க்க வைத்தாய். நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடல் சிலிர்க்க வைத்தாய். முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. முதன் முதலில் பார்த்தே காதல் வந்ததே, இனி மறந்து எந்த நிழல் போகுதே. ஹலோ ஜானகியம்மா, உங்களுக்கு இன்னொரு சாங் பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சாங் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் நீங்கள் பாடினதுலேயே. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும் இந்த சாங்கு, அதை பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உங்களுக்காக. ஹியர் கோ. அம்மா அம்மா. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. பானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேசும் பிள்ளை. ஊரும் பெரிதில்லை கலங்காதே என் கண்ணே, உலகம் விளையாடும் உன் கண் முன்னே. காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் கரை சேரும், மீண்டும் நான் உன் பிள்ளை. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்ன விட்டா எனக்காரு அம்மா. எங்கே போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். தாயே உயிர் பிரிந்தாயே கண்ணே, நீயும் என் உயிர்தானே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் கேட்கும். தேங்க்யூம்மா. ஹாய், என்னுடைய நேம் அக்ஷயா. நான் வந்து மியூசிக் கத்தான் ஈவெண்ட்டில் ஆதித்யன் சார் ரவுண்டில் பாடுவேன். ஸோ இதில் நான் எடுத்திருக்கிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை போட்டு சூக்கலாம் அந்த சாங்கு. இது வந்து ஆக்டர் கார்த்திக் ரொம்ப நல்லா பாடியிருப்பார். அவர் ரொம்ப ஜாலியாகவும் ஆடியிருப்பார், நல்லாவும் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ இந்த மியூசிக் வந்து ஆதித்யன் சார் வந்து ரொம்ப பெப்பியாக போட்டிருப்பார் அவருக்கு ஏற்ற மாதிரியே. ஸோ இந்த சாங் வந்து எடுத்து பாடுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாங் வெத்தலை போட்ட சோக்கலண்ணா, வெத்தலை போட்ட சோக்கலண்ணா, கப்புன்னு குத்துன மூக்குல அட வந்தது பாரு ரத்தம். இந்த அமர மனசு சுத்தம் வராவது இறக்கும், அமரம் வந்து நின்னா சறக்கும். அமரம் பேரை சொன்னா தானே சோடா பாட்டில் பறக்கும், ஐசால கடி மெட்டு தானுங்க. அமரம் பாட்டுல தான் கெட்டிக்காரங்க, கெட்டிக்காரங்க.
அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க ஹே ஹே தேங்க் யூ ஹாய் சங்கர் மகாதேவன் சார் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எனக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நீங்கள் அந்த சாங்கில் ரொம்ப பெப்பியாக பாடியிருப்பீங்க உங்களோட வாய்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சாங் வந்து எப்பயுமே ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கும் வெரி நைஸ் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஹியர் ஃபார் யூ அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தாள் அன்று கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் அன்று கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம் நானும் அவளும் இணைகையில் நிலா அன்று பால் மழை பொழிந்தது தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலவே பொறு நிலவே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா ஹாய் விஜய் சுதா சார் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே திஸ் இஸ் அக்ஷயா எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சார் யேசுதாஸ் சார் வந்து சீரியஸாக அவர்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மென்டார் மாதிரி அப்கமிங் வர சிங்கர்ஸ்க்கு அதே மாதிரி உங்களோட நீங்களும் வந்து அவர் பையன் அப்படின்றதுனால உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும் சாருடைய மூலமாக ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹியர் வித் அ நோட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ண ஆசைப்பட்றேன் நீங்கள் பாடினதுலேருந்து ஃப்ரம் 3 நீ பார்த்த வீடு நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால் அனலின்றியே குளிர் வீசும் இது எந்த இனி நீ மட்டும் வேண்டும் பெண்ணே நிஜமடி பெண்ணே தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டே நடமாட வழியடி பெண்ணே வரை முறையில்லை பதைகிற என்னை மெதுவாக ஹாய் விவேக் சார் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார் உங்களுடைய லிரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அண்ட் பாடுறதுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லிரிக்ஸ்லாம் சேர்த்து பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் மீனிங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு இந்த சாங் வந்து உங்களோட லிரிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப பிடிச்ச சாங்கு ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு சாங் எழுதியிருக்கீங்க அப்படின்றத நினச்சாலே அஸ் அ உமன் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸை வந்து இங்கே உமன்ஸ்க்காக கொண்டு வந்ததுக்கு அண்டு இந்த இந்த சாங்கில் இருக்கிற மாதிரி உமன்ஸ் இந்த வேர்ல்டில் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சீரியஸாக அது ஒரு பெரிய விஷயந்தான் சொல்லணும் அண்டு கண்டிப்பாக அந்த மாதிரி சீக்கிரமாக மாறுவாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு இந்த சாங்கை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ண ஆசைப்பட்றேன் சிங்கப்பெண்ணி ஃப்ரம் பிகில் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினுமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையே இந்துமே ஒரு முறை தலை குனி உன் வெற்றி சிங்கம் மூகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே இரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு இரு உன்னை பெண்ணென்ற கேலி
வேலை செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து இரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு இரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலு. தேங்க்யூ சார். ஹாய் வித்யாசாகர் சார், விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட மியூசிக் கம்போசிஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் வந்து மலரே மௌனமா. ஸோ அந்த சாங் இப்போ நான் பாட போகிறேன். ஆதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளோருதே இசை 24 கிளாஸ் நடத்தும் மியூசிக்கத்தான். மியூசிக்கத்தான் அப்படின்னா ஆன்லைன் சிங்கிங் காம்படிஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்ட்டு லைனாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 10,000 ரூபாய் மதிப்பான அவார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவார்ட் ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரீ ஃபைனல்ஸ் வரலாம் யாருமே வந்து எலிமினேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே ப்ரைஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரியலாக வந்து டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10க்கும் மேற்பட்டோர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து வழங்க இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நியூவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ட்ராஃபீஸ்லாம் வந்து கொடுக்கறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 499 ரூபீஸ் தாங்க. ஸோ இவ்வளோ மட்டும்தான் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரைஸ் அமௌண்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, ஆடியோ அண்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃப்ரீ கோர்ஸை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. நீங்கள் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் தான் பண்ண போகிறீங்க இதால். அண்ட் தென் உங்கள் குரல் வந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிஷும் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ, ரெஃபர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு 50 ரூபீஸ் ஜிபே பண்ணிவிடுவாங்க. செமையான ஒரு ஐடியாவில். ஸோ எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வைங்க, இந்த காம்படிஷனில் கலந்துட்டு வின் பண்ணுங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு லிசனராக இருந்தாலும், அப்புறம் வந்து நீங்கள் வியூவர்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு சிங்கராக இருந்தாலும், எல்லாருக்குமே வந்து இங்கே ப்ரைஸ் ஓசர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஷிவாட்டா.